2G ஸ்பெக்ட்ரம் வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்பு உச்ச நீதிமன்றம் உத்தரவு குடம் போட்ட தங்கமாய் தேமுதிக மின்னுகிறது கேப்டன் விஜயகாந்த் அறிக்கை எஸ் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரங்களை விசாரிக்க இரண்டு நபர் கமிஷன் பிரதமர் நியமித்தார் வெளிநாடுகளின் ஆணைகளுக்கு அடிபணிந்து பதவி விலக முடியாது எகிப்து அதிபர் ஹோஸ்னி முபாரக் திட்டவட்டம் வணக்கம் வணக்கம் விரிவான செய்திகள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்துள்ள பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மோசடி குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் சிபிஐ விசாரித்து வருகிறது இந்நிலையில் இந்த வழக்கு குறித்த விவரங்களை இம்மாதம் பத்தாம் தேதிக்குள் உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டிருந்ததை அடுத்து நேற்று இந்த அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து இந்த வழக்கில் சிபிஐ சந்தேகப்படும் எந்த நபரையும் சுதந்திரமாக விசாரிக்கலாம் என்றும் அவ்வாறு விசாரணை நடத்த முடியாது என்று சிபிஐ கருதும் பட்சத்தில் குற்றவாளியை காவலில் எடுக்க உரிமை கோரலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் முதல் குற்றப்பத்திரிகை வரும் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் தாக்கல் செய்யப்படும் என்று சிபிஐ தெரிவித்ததை அடுத்து இந்த விவகாரத்தில் பதிலளித்த நீதிபதிகள் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கை விசாரிக்க மத்திய அரசு சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர் कोई एक एक्सक्लूसिव कोर्ट नॉमिनेट किया जा सकता है जो सिर्फ इसी केस का ट्रायल सुने और कोई केस का ट्रायल ना सुने தமிழ்நாட்டு அரசியலில் தனக்கென ஒரு தனி இடத்தை தேமுதிக பெற்றுள்ளதோடு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாகவும் மாறியுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் நாளை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் கொடி நாளாகும் அதனை முன்னிட்டு தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் கழகம் தொடங்கி சில ஆண்டுகளிலேயே கடுமையான சோதனைகளை கட்சியினர் சந்தித்து வருவதாகவும் ஆண்டுகள் வர தவறினாலும் தேர்தல்கள் வர தவறியதில்லை என்றும் கேப்டன் கூறியுள்ளார் இருப்பினும் அடுத்தடுத்து நடைபெற்ற அடுக்கடுக்கான தேர்தல்களை கழகம் சந்தித்து புடம்போட்ட தங்கம் போல உருவாகி வருகிறது என்றும் தமிழக மக்களின் பேராதரவோடு தமிழ்நாட்டு அரசியலில் தனக்கென ஒரு தனி இடத்தை தேமுதிக பெற்றுள்ளதோடு தவிர்க்க முடியாத சக்தியாகவும் மாறியுள்ளது என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார் மேலும் தங்களின் சுய லாபத்திற்காக ஊழல் புரிபவர்கள் எழுத்திலும் பேச்சிலும் மட்டும் பொது பொதுநலவாதிகளாக காட்டிக்கொள்கிறார்கள் என்றும் கேப்டன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் மக்கள் நல பணிகளை செய்து கட்சியை வளர்க்கும் தமது தொண்டர்கள் சாதி அல்லது மதத்தை பயன்படுத்தி கட்சியை வளர்ப்பவர்கள் அல்ல என்றும் தெரிவித்த கேப்டன் தமது இயக்கத்தை வெறும் அரசியல் கட்சியாக மட்டுமில்லாமல் மக்கள் இயக்கமாக மலரச் செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே சந்தர்ப்பவாதத்தையே கொள்கையாக கொண்டு கட்சி தாவும் சில அரசியல்வாதிகள் தமது கட்சியை பார்த்து கொள்கையே இல்லை என்று கூக்குரல் இடுவதாகவும் ஆனால் தேமுதிகவோ அனைத்து மக்களும் நல்வாழ்வு பெறத்தக்க புதிய சமுதாயம் காண அன்றாடம் பாடுபடுகிறது என்றும் கேப்டன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் இன்று அதர்மம் தலைவிரித்தாடும் நிலையில் அந்த அராஜகங்களை எதிர்த்து தேமுதிக அரசியல் தர்ம யுத்தம் மேற்கொண்டு வருவதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்த காரணத்தினாலேயே தொடர்ந்து தம்மை ஆதரித்து வருகிறார்கள் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார் இதனால் மற்ற கட்சிகளைப் போல கூலிக்கு ஆள் சேர்க்க வேண்டிய நிலைமை தம் கட்சிக்கு இல்லை என்று கூறிய கேப்டன் சேலத்தில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க மாநாடே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும் சுட்டிக்காட்டினார் மேலும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வகையிலான அரசியல் இயக்கமாக தேமுதிக வளர்கிறது என்றும் கேப்டன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் இன்றைய இளைய தலைமுறை கண்டெடுத்த இந்த இயக்கத்தின் கொடிதான் ஏழை எளிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாகும் என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன் இந்த கொடி நிழலில் ஊழலையும் வறுமையையும் ஒழிக்கவும் எல்லோருக்கும் சமச்சீர் வேலை வேலைவாய்ப்பும் சுகாதாரமும் கிடைக்கச் செய்யவும் நாம் அனைவரும் ஒன்று கூடும் நாள்தான் கொடி நாள் என்று கூறியுள்ளார் அந்நாளில் இயன்றதைச் செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற நமது சூளுரையோடு கழக நிர்வாகிகளும் மகளிர் அணியினரும் இதர அணியைச் சேர்ந்த தோழர்களும் ஆங்காங்கே கழக கொடியினை ஏற்றி இனிப்புகள் வழங்கி தங்களால் இயன்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்து மக்கள் ஆதரவோடு சிறப்பாக கொடி கொண்டாட வேண்டும் என்று கேப்டன் தனது அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார் எஸ் பேண்ட் டிரான்ஸ்பாண்டர்களை ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக ஆண்ட்ரிக்ஸ் மற்றும் தேவாஸ் நிறுவனங்களுக்கிடையே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்து ஆய்வு நடத்த இரண்டு நபர் கொண்ட உயர்மட்ட குழுவை பிரதமர் மன்மோகன் சிங் நியமித்துள்ளார் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் அரசிற்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த ஊழல் விவகாரத்தை மிஞ்சும் வகையில் மீண்டும் ஒரு ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் வெடித்துள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் அரிய வகை அலைக்கற்றையான எஸ்பென் அலைக்கற்றையை தேவாஸ் மல்டிமீடியா நிறுவனத்திற்கு ஒதுக்கீடு செய்ய கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் ஒப்பந்தம் செய்து கொண்டது இந்த ஒதுக்கீட்டில் சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக மத்திய தணிக்கைத்துறை தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியதை அடுத்து திட்ட கமிஷன் உறுப்பினர் பி கே சதுர்வேதி மற்றும் விண்வெளி ஆராய்ச்சிக் கழக உறுப்பினர் ஆர் நரசிம்ம ஆகியோர் அடங்கிய இருநபர் உயர்மட்ட கமிஷனை மத்திய அரசு நியமித்துள்ளது இவர்கள் இஸ்ரோ மற்றும் தேவாஸ் மல்டிமீடியா ஆகியவற்றுக்கிடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தை ஆய்வு செய்து அதன் ஆய்வு அறிக்கையை ஒரு மாதத்திற்குள் தாக்கல் செய்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த இரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்டபோது சம்பந்தப்பட்ட துறையில் பணியில் இருந்தவர்களே இந்த கமிஷனிலும் பங்கு பெறுவதால் விசாரணை முறைப்படி நடைபெறாது என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளின் ஆணைகளுக்கு அடிபணிந்து தாம் பதவி விலக முடியாது என்று எகிப்து அதிபர் ஹோஸ்னி முபாரக் தெரிவித்துள்ளார் எகிப்தில் நடைபெற்று வந்த தொடர் கலவரத்தையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பதவியில் நீடித்து வந்த அதிபர் முபாரக் இறுதியாக இன்று பதவி விலகுவார் என்று உலகம் முழுவதிலும் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது இந்த நிலையில் எகிப்து மக்களுக்கு அவர் ஆற்றிய உரையில் வெளிநாடுகளின் உத்தரவுகளுக்கு அடிபணிந்து தாம் பதவி விலக முடியாது என்றும் அதிபராக தாம் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் மக்களின் கோரிக்கை நியாயமானது என்பதை தாம் புரிந்து கொண்டதாகவும் அடுத்து வரும் அதிபர் தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்றும் தெரிவித்த அவர் அனைத்துக் கட்சிகளுடன் வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார் தன்னிடம் உள்ள பொறுப்புகளில் இருந்து சிலவற்றை துணை அதிபருக்கு வழங்க இருப்பதாகவும் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதே தற்போது தன்னுடைய முதல் குறிக்கோளாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முபாரக்கின் இந்த திடீர் அறிவிப்பு அவரது எதிர்ப்பாளர்களுக்கு இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சியாக தடை செய்யப்பட்ட உல்பா இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரத்துடன் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தையை தொடங்கினா் டெல்லியில் உள்துறை அமைச்சக வளாகத்தில் வைத்து மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான உல்ஃபா ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை பயன் உள்ளதாக இருந்தது என்று தெரிவித்தார் உல்ஃபா அமைப்பைச் சேர்ந்த அரவிந்த் ராஜ்கோவா தலைமையிலான எட்டு பேர் கொண்ட குழு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டது ப சிதம்பரத்துடனான சந்திப்பிற்கு பின் உள்துறை செயலர் ஜி கே பிள்ளை தலைமையிலான உயர் அதிகாரிகள் குழுவிடம் உல்ஃபா அமைப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் கடந்த ஐந்தாம் தேதி அஸ்ஸாம் தலைநகர் கவுஹாத்தியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் போது அசாம் மாநில முன்னேற்றத்திற்காக தீவிரவாத பாதையை கைவிட்டு அமைதியான வழியில் திரும்ப இருப்பதாகவும் அதற்காக மத்திய அரசிடம் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தையில் ஈடுபடப் போவதாக உல்ஃபா அமைப்பினர் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து ப சிதம்பரத்துடனான இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை குறித்த விவகாரத்தில் ஊடகங்கள் மத்திய அரசிற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று செய்தியாளர்களை ப சிதம்பரம் கேட்டுக் As you are aware, they have offered unconditional talks with the Government of India and the Government of Assam with the objective of finding an honourable and just solution to the issues raised by them. I welcome them. I assured them that the Government of India and the Government of Assam will engage them in sincere and meaningful talks. ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் அரசிற்கு இழப்பு ஏற்படுத்திய ஸ்வான் தொலைத்தொடர்பு நிறுவனத்தைச் சேர்ந்த ஷாஹித் பல்வா கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மற்றொரு நிறுவனமான இனர்டெக் நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகளையும் சிபிஐ கைது செய்ய திட்டமிட்டுள்ளது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் இருநூற்று அறுபத்தி ஏழு சதவீத லாபத்தை இனர்டெக் நிறுவனம் பெற்றுள்ளது ஆனால் இரண்டாயிரத்து எட்டாம் வருடம் நடைபெற்ற ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் அறுபது சதவீதம் மட்டுமே லாபம் அடைந்ததாக அறிவித்திருந்தது குறிப்பாக டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் இனடெக் நிறுவனம் பெற்றுள்ள இருபத்தி இரண்டு உரிமங்களின் மொத்த மதிப்பு ஆறாயிரத்து நூறு கோடியாக கணக்கிடப்பட்டுள்ளது ஆனால் தொலைத்தொடர்பு துறைக்கு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை மட்டுமே இனடெக் நிறுவனம் வழங்கியுள்ளது இதையடுத்து ஸ்வார் மற்றும் மினடெக் நிறுவனங்கள் மொத்தமுள்ள நூற்று இருபத்தி இரண்டு உரிமங்களில் முப்பத்து ஐந்து உரிமங்களை பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது மேலும் இந்த இரு நிறுவனங்களின் மூலம் மத்திய அரசிற்கு ஏழு ஆயிரத்து நூற்று ஐந்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதற்கிடையே தொலைத்தொடர்புத்துறை ஒழுங்குமுறை ஆணையமான டிராயின் பரிந்துரையின் பேரில் இந்த இரு நிறுவனங்களுக்கும் உரிமம் ஒதுக்கப்படவில்லை என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே ஸ்வால் நிறுவனத்தைச் சேர்ந்த ஷாஹித் பல்வா கைது செய்யப்பட்டதை அடுத்து யுனிடெக் நிறுவன அதிகாரிகளையும் இந்த ஊழல் விவகாரத்தில் சிபிஐ கைது செய்யும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது பிற்பகல் ஒரு மணிக்கு உங்களது பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண மூன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று நான்கு அறுநூறு என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் வணக்கம்